நம்ம தொடர்ந்து பேசும் ஒரு காலர் வந்திருக்காங்க பாப்போங்களா. ஹலோ மேடம் சொல்லுங்க சார், உங்க பேரு? துரை. சொல்லுங்க துரை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் துரை. எங்க இருந்து பேசுறீங்க? ஆண்டிபட்டி. ஓகே ஆண்டிபட்டி. சொல்லுங்க துரை, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயி இப்பதான் மேடம், 5 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் ஆச்சு. 5 மந்த்ஸ் ஆயிடுச்சுங்களா? ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு கல்யாண வாழ்க்கைலாம்? நல்லா சந்தோஷமா தான் போயிட்டு இருக்கு. அப்போ என்ன விசேஷம் ஏதாவது இருக்குங்களா? வைஃப் வந்து 4 மாசமா இருக்காங்க. ஓ வெரி குட் வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்ப எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? எனக்கு வந்து நான் வந்து டிரைவர்ங்க. சரிங்க. நான் வந்து டிரைவர்னால வந்து எனக்கு வந்து ரொம்ப உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுது. ஓகே. இப்போ இந்த மாசம் மார்க்கெட் டைத்துல இந்த நேரத்தில் சிக்ஸ் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு எதுவும் பாதிக்குமா இல்லை குழந்தைக்கு எதுவும் பாதிக்குமான்னு ரொம்ப கவலையாக இருக்கு. ஓகே மிஸ்டர் துரை, நல்ல கேள்வி. அது அதை ஆன்சர் பண்ணுறதுக்காக டாக்டர் நம்ம கூட இருக்காங்க. டாக்டர்கிட்ட பேசலாங்களா? துரை சார் வணக்கம். சார் சொல்லுங்கள் சார். வணக்கம் சார். சார் இப்போ உங்களுக்கு வந்து திருமணம் ஆகி ஒய்ஃப் வந்து 5 மந்த் கன்சீவாக இருக்காங்க. ஆமாம் சார். இந்த டைம்ல வந்து கான்டாக்ட் வச்சுக்கலாமா, செக்ஸுவல் கான்டாக்ட்ல இருக்கலாமா வேண்டாமான்னு கேக்குறீங்க, அதான் உங்க கேள்வி? ஆமா சார், இருந்தாலும் என் உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு சார். நம்ம டிரைவர் இருக்கிறதால, நான் டிரைவரு, அதான் வந்து என் பாடி வந்து ரொம்ப எப்பயுமே சூடாவே இருக்கு. ஹீட்டு அதிகமா இருக்குன்றதால நிறைய மருந்து மாத்திரைகள், நிறைய வந்து உணவு பழக்கங்கள்லாம் மாத்திரம் ஹீட் தணிஞ்சிருப்பேன் சார். ம், சரிங்க சார். டெய்லி இளநீர் குடிக்கலாம், குளுக்கோஸ் போட்டு குடிக்கலாம். சரி. நீராகாரம் சொல்லுவாங்க, பழைய சாதம் இருக்கு இல்லைங்களா? ஆமா சார். அந்த பழைய சாதத்துடைய தண்ணி நீராகாரமா குடிக்கலாம். நீங்கள் வந்து குடிக்கிற தண்ணியே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் தண்ணி குடித்தாவே அந்த ஹீட்டு தணிஞ்சிடும் சார். அதாவது ஹீட்டுன்றது வந்து எல்லா மனிதருக்கும் உள்ளத்தான். அந்த ஹீட்னால் வந்து செக்ஸ் வச்சுக்கலாமா வேணாமான்றதுலாம் வந்து ஒரு கேள்வி இல்லை. கண்டிப்பாக வந்து ஆண்களுக்காகட்டும் பெண்களுக்காக உடல் வெப்ப உடம்பு, அதாவது நம்ம வந்து வெப்பரத்த பிரயாணிமே சொல்கிறாங்க இல்லையா, வெப்பரத்த உடம்பு நம்மளுக்கு. ஆமாம் சார். அது மாதிரி வந்து அதனால் வந்து பாதிப்பு வராது. சரி. நீங்கள் தாராளமாக வந்து 5 மாசத்துக்கு மேலே தாராளமாக கான்டாக்டில் இருக்கலாம். கடுமையான முறையில் வந்து உடம்பு நல்லா ஸ்பெயின் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி இருந்துக்கும்போது தவிர அவங்கள அதிகமாக சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகளாம் ஒன்றும் ஆகாது, குழந்தைலாம் ஆரோக்கியமாக அருமையாக சூப்பராக பிறப்பான். சந்தோஷமா உங்களுக்கு. நடந்துக்கோங்க. அதாவது விந்து அணுக்களை பற்றி நம்ம பேசினிருந்தோம் இல்லையா, இந்த அணுக்கள் இல்லை அப்படின்றது வந்து நிறைய ஆண்கள் பார்த்திங்கன்னா குழந்தைன்ற ஏக்கத்தில் இருக்காங்க. இந்த அணுக்கள் வந்து 0% சமன் டெஸ்ட்டு கொடுத்து பார்த்தோன்னே 2 வருஷம் நம்மளுக்கு குழந்தை இல்லை, ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து உயிரணுக்கள் வந்து நீல் கவுண்ட்டு 0% சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஒரே வழி நீங்கள் டெஸ்ட்டு பேபி தான், அடுத்தவங்க விந்து மூலிமா தான் நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நிறைய ஆண்கள் விரக்தியில் இருக்காங்க. கண்டிப்பாக. ஏன்னா அது குழந்தை என்பது ஒரு வரம், அது நம்மளுக்கு கிடைக்கலன்னு போது அவங்க எல்லாருமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி உள்ளவங்களுக்கு ஆங்கில மருந்துன்னு போனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே முறை டெஸ்ட் பேபி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்து மாத்திரைகள் நிறையா இருக்குது. ஓகே. உயிரணுக்கள் இல்லாததுக்கு இது ஒரு உயிரணுக்கள் 0% ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் வந்து இருக்கும், அந்த பூச்சிகள் வந்து நீந்தும் தன்மை இருக்காது. ஓகே. டோட்டல் ஸ்பெர்ம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வீரியம் கம்மியாக இருக்கும். வீரியம் வீரியம் எஜாகுலேஷன், அதாவது நீந்தும் தன்மைகள். ஓகே. அதாவது ஒரு டைமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிட்ஸில் வந்து இந்த பூச்சி எவ்வளோ நேரம் உயிராக இருக்கும், ஒரு 1 ஹவரில் இந்த பூச்சிகளுடைய தன்மை எவ்வளோ வீரியத்தோடு இருக்கும்ன்றது எல்லாத்தையும் வந்து லேபில் கணிச்சு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த உயிரணுக்கள் பார்த்தீங்கன்னா 60 மில்லியன் உள்ள ஆண்களுக்கு 5% மட்டும் தான் ஆக்டிவ் இருக்கும். ஓகே. அந்த 5% ஆக்டிவில் வந்து ஒரு பெண்ணுடைய கருமுட்டிக்கு அது நீந்தி போகுமா அப்படின்னா போகாது. ஓகே. அதே இடத்துல விழுந்து, அதாவது அந்த விந்து எங்கே விழுதோ அந்த விழுந்த இடத்துல செத்து போயிடும், அது கொஞ்சம் கூட அசைவே அசைவாது. இது மாதிரி உள்ளவங்களுக்கு கூட குழந்தை பேர் கஷ்டம்.
இதுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து நான் மொட்டலிட்டின்னு சொல்லுவாங்க. நான் என்பது இறந்து போன அணுக்கள், நான் மொட்டலிட்டி. ஆக்டிவ் பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் இருக்கும். இதில் குழந்தை பெற்றுக்க முடியுமோனா முடியாது, இது இன்னொரு விதம். ஓகே, அடுத்து இன்னொரு விதம் பார்த்தீங்கன்னா உயிரணுக்களும் கம்மியாக இருக்கும், நீந்தும் தன்மையும் கம்மியாக இருக்கும். ஓகே, முதல்ல பார்த்தது அணுக்கள் இல்லாதது 0%. ரெண்டாவது பார்த்தது நிறைய உயிரணுக்கள் இருக்குது, அது நீந்துற தன்மை இல்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உயிரணுக்களும் கம்மியாக இருக்கும், அந்த நீந்தும் தன்மையும் கம்மியாக இருக்கும். ஓகே, அது மாதிரி உள்ளவங்களாம் குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகள் லேகியம் சூடணும் மாத்திரை நிறைய டாக்டர் நிறைய டாக்டர் பார்த்தேன் எல்லாம் பார்த்து எங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லுவாங்க. கேட்கலாம், சொல்லுங்க வசந்தமா. பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்களை வசந்தமாரி. என் பேர் வசந்தமதி. மதி, ஓகே மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வசந்தங்க மதி மதி வசந்தமதி. ஓகே வசந்தமதி மேம், எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி. என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க.